மகர சங்கராந்தி, இது நம்ம நாட்டில் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா. அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது. இந்த நாள்லேருந்து நம்ம பூமிக்கு சூரியனுக்கு ஒரு புது புத்துணர்வாக இருக்கிற ஒரு தொடர்பு ஏற்படுது. இந்த புத்துணர்வு என்ன, சூரியன் திருப்பி புதுசாக பிறந்த மாதிரி தான். நம்ம பூமி தாய் நோக்கத்தில் ஒரு புனர்ஜென்மம் தான் அவனுக்கு. பூமி தாய்க்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜீவங்களுக்கு சூரியனுக்கு ஒரு புது ஒரு தொடர்பு ஏற்படுது. இது நாம் ஒரு விழாவாக வச்சுருக்குறோம். அதே நேரத்தில் நாம் சாப்பிட்ற உணவுக்கு மூலமாக இருக்கிற நம்ம மண், மாடு, விலங்கு, நம்ம விவசாயத்துக்கு மூலமான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு விழா. மாட்டுப்பொங்கல், நம்ம சுத்த வாழ்கிற எல்லா ஜீவங்கள் கூட நமக்கு ஒரு தொடர்பு, எல்லா மனிதர் கூட ஒரு தொடர்பு. இதுக்காக காணும் பொங்கல். இது ஒரு முழுமையான விழா. நம்ம வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற எல்லா ஜீவங்கள் கூட, எல்லா விஷயங்கள் கூட நாம் ஒரு கொண்டாட்டம் ஏற்படணும், ஒரு நன்றி உணர்வு வச்சுக்கணும். ஆனால் சூரியன் இங்கே இந்த மேலே ஏற போகிறான். அவன் மேலே ஏற ஏற நமக்கு வெயில், நாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இந்த வெயில்ன்றது நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னா, வெயிலன்னா ரொம்ப கஷ்டப்படலை பழைய காலத்தில். என்னத்துக்குன்னா, தமிழ்நாடுன்றது முழுமையாக மரங்களோட இருந்தது. மரத்து நிழலில் நாம் உட்கார்ந்தா அப்போ நமக்கு வெயில்ன்றது ரொம்ப பிரச்சனையாக இல்லை, அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போது மரங்கள் ரொம்ப குறைஞ்சி போனதுனால, ஒரு கிராமத்தில் கூட மரங்கள் தேடி போகணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த வெயில்ன்றது ஒரு மகத்தான ஒரு பிரச்சனையாக நமக்கு தோணுது. நம்ம உயிருக்கு மூலமான சக்தி சூரியனுடைய சக்தி. நம்ம எல்லாமே சோலார் பவர் தான். இப்படி இருக்கிறப்போ வெயிலன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது. வெயில் வந்தப்போ அது கீழே இருக்கிறதுக்கு நமக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான நிழல் வேணும். இந்த நிழல் வேணும்னா மரங்கள் வேணும். இது மரம் வைக்கிறதுன்னா ஏதோ ஒரு இன்னொருத்தர் பண்ணுற சேவைன்னு எனக்கு வேண்டாம். இது பொருளாதாரத்துக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது, நம்ம உயிருக்கு நல்லது, அடுத்த தலைமுறை நல்லா வாழணும்னா இது ரொம்ப மூலமானது. இந்த மகர சங்கராந்தினால் எல்லாருமே இந்த ஒரு உறுதி எடுத்து இந்த பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடி, ஒரு புத்துணர்வு, எப்படி சூரியனுக்கு ஒரு புத்துணர்வு வருதோ அப்படியே நாமும் ஒரு புத்துணர்வு, ஒரு புனர்ஜென்மம் வந்த மாதிரி நாம் வாழிக்கணும். ஒரு முழுமையான உயிராக வாழணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்து.